ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த விலாகில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் பேக்குமே நான் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஹேர் பேக்கை வந்து ஃபுல்லாக பாருங்கள், அதோடய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டோம். ஸோ போகும்போது ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவுமே வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வாங்கிட்டுருக்கோம். அண்ட் விலை எப்போவுமே ரொம்ப அதிகமாக இருக்கும் சண்டே அப்படின்னாலே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிக்கன் 65 போட்டுட்டு மீன் குழம்பு வச்சுட்டு மீன் ஃப்ரை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கும். ஸோ அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடைக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டியாக வந்து உட்காந்துட்ருக்கேன். அண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் வந்து வந்துருந்துச்சு கொலாபரேஷனுக்காக. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா காஃபி டைம். ஸோ காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தெரியல, வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். வெளியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க என்னோடய ஹஸ்பண்டும் என் தம்பி எங்கள் அப்பா எல்லாம் வந்து கேட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க. நான் காட்டுறேன் அதுவும். அண்ட் அவ்வளோதாங்க இப்போதைக்கு. ஸோ காஃபி குடிக்கும்போது உங்களை பார்க்குறேன், பாய். இப்போ வந்து ஒரு ஹேர் பேக் தான் வந்து பார்க்க போகிறோம். டாக்டர் ஷர்மிகா தருன்னு சொன்னால் ஒரு ஹேர் பேக் தான் இது. ஸோ நான் வந்து ரெண்டு எக் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எல்லோ வந்து நம்ம எடுத்துகிட்டு ஒயிட் மட்டுமே வந்து போட்டுக்கலாம். ஸோ எல்லோ வந்து ரொம்ப ஸ்மெல் வரும். ஸோ எக்கில் வந்து ரொம்ப ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ உங்களோட வேர்லேயும் அண்ட் உங்களோட முடியும் வந்து ரொம்ப திக்னஸ் பண்ணும். சில பேருக்கு ஹேர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால ஹேர் ஃபால் நிறையா ஆகும். கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து அவங்க கையிலேயே மிக்ஸ் பண்ண வந்து சொன்னாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பூனில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ எடுத்து போடும்போது வந்து பார்த்திங்கன்னா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணாவே மிக்ஸ் வந்து ஆகிடும். ஸோ அதே மாதிரி 2 பார்ட்டிஷனாக எடுத்துகிட்டு சிக்கு இல்லாமல் வந்து டீடன் பண்ணிக்கோங்க நல்லா கிளியராக. ஸோ எனக்கு வந்து முன்னாடி முடி இப்படி தான் இருக்குது. எனக்கு வந்து லென்த்து வந்துடும் நிறைய. எப்போவுமே வந்து லென்த் அதிகமாக வளரும். நான் அப்பப்போ மந்த்லி நான் வந்து கட் பண்ணி விட்டுருவேன். ஸோ இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் ஃபால் வந்து எனக்கு கொஞ்சம் இருக்குது. ஏன்னா கொலாபரேஷனுக்கு நிறையா ஹேர் ஆயில் வர்றதுனால நான் வந்து ஒவ்வொரு ஹேர் ஆயிலுமே வந்து ட்ரை பண்ணுறேன் இல்லையா. ஸோ அதனால தான் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேர்க்கால்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வடுகு எடுத்து எடுத்து வந்து நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீக்லி ஒரு ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய லென்த் ஹேருமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி அடர்த்தியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக வந்து ஹேரில் போட்டுட்டு ஒரு 30 minutes கழித்து நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேக்கை மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காஃபி டைமு. ஸோ ஹேர் ஆஃப்டர் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நான் காட்டுறேன். ஸோ காஃபி அப்படின்னாவே எனக்கு ரொம்ப அடிக்ட்டு. ஸோ என்னோடய ஹஸ்பண்டுக்குமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அவருமே ஹேரில் வந்து அப்ளை பண்ண சொல்லி. அண்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 minutes வந்து விட்டுற போகிறேன். ஸோ எந்த ஸ்மெல்லும் வராது. ஸோ பயப்படாமல் வந்து நீங்கள் தாராளமாக இந்த ஹேர் பேக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அம்மா கூட வந்து பேசிகிட்ருக்கேன். அம்மா வந்து கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால வெயிலில் போக வேண்டியதுனால ரொம்ப டான் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் நியூடோட ஃபேஷியல் கிட் வச்சு வந்து ஃபேஷியல் பண்ணிவிட போகிறேன். அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து ரெடி. ஸோ சுட சுட மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக, ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி தான் டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப எம்மியாக இருந்தது. அண்ட் சாப்பாடு எல்லோரும் வந்து சாப்பிடுவாங்க வீட்டுக்கு. ஸோ நானே உங்களை காட்டி சாப்பிட்ற மாதிரி இருக்கு ஒவ்வொரு வ்ளாக்லையும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை. அண்ட் இது வந்து சிக்கன் 65. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கன் 65 அப்படின்னாலே. ஸோ இலை போட்டு வந்து சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. ஸோ வெங்காயம் இல்லை அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். எப்போவுமே நான்வெஜ் அப்படின்னாலே எனக்கு வெங்காயம் வந்து வச்சு சாப்பிட்டா தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அண்ட் அந்த ஹேர் பேக் போட்டேன் இல்லையா, ஸோ அதோட ரிசல்ட் வந்து பாருங்கள், செம்ம சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நான் வந்து அப்படியே வந்து சீப்பே இல்லாமல் பின்னி வந்து ஜடை போட்டுட்டேன். அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்தது. எனக்கு லென்த் ஹேர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேர்லி கேர்லியாக வந்து இருக்கும். ஸோ அப்படி தான் என்னோடய ஹேர் டெக்ச்சரே. அண்ட் ரொம்ப சாஃப்டாக இருந்தது, அந்த எக் போட்டதுனால ரொம்ப சாஃப்டாக இருந்தது. உங்களுக்கு அதிகமாக ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஹேர் ஃபாலே வந்து ஸ்டாப் ஆகிடும் நீங்கள் யூஸ் பண்ண. ஸோ கண்டிப்பாக வந்து மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு வந்து வடையும் கேசரியும் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூடாக இருந்துச்சு. ஸோ சூடாக வந்து ரொம்ப ரசிச்சுக்கிட்டே வந்து சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டான வந்து ஒரு விடுகதை வந்து கேட்டிருந்தேன், அதை நீங்களே. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விடுகதை கேட்குறேன், ஓகேவா? அண்ணனுக்கு 8 தம்பிக்கு 8, அது என்னது? அண்ணனுக்கு 8 தம்பிக்கு 8மா? ஈஸி, இதை விட ஒரு ஈஸி எதுவுமே இல்ல. யோசிங்க தம்பி, அண்ணன் தம்பி, கரெக்ட். உதடு
அண்ணனுக்கு எட்டாது, அண்ணன் சொல்லும்போது எட்டாது, தம்பி அப்படின்னு சொல்லும்போது எட்டும். இதுதான் வீடு கதை. அவ்வளோதாங்க, எதுவும் பெருசாக வந்து நடக்கல. நைட்டே வந்து ஆயிடுச்சு. ஸோ இது உங்கள் ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு ஒரே பயங்கரமாக விளையாடிட்டு இருந்தாங்க. அது கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணியிருந்தோம். அண்ட் வீட்டு கேட்டில் வந்து பெயிண்ட் அடித்தாங்க, பொங்கல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, பிளாக் வித் ஒயிட்டு. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டென்சில் வச்சு மாதிரி கொடையெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த நாய் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ ரொம்ப பாவம், நைட்லலாம் வலிக்கு வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டுருக்கு, அப்படியே அழுகிற மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் குட்டி போட்டுரும் அப்படின்னு நினைக்கிறேன். நானும் அந்த குட்டியோடவங்களை வந்து பார்க்குறேன் வண்டே. அண்ட் இது இப்படி தான் வந்து அந்த ஸ்டென்சில் வச்சு வந்து போட்டிருந்தாங்க. ஸ்டென்சில் வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் வந்து எங்கள் வீட்டுக்கு ஒன்று வந்திருந்துச்சு. ஸோ அதில் இந்த மாதிரி அழகாக இருந்ததுனால அதை வச்சு யூஸ் பண்ணி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அழகாக போட்டிருக்காரு. ஸோ செம்மையாக இருக்குது, அதுதான் உங்கள் கூடவே வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டிப்ஸ் வந்து யாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு பைக்கில் வந்து ஃப்ரண்ட் சைட்லலாம் வந்து போட்டிருக்காரு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேங்க நிறைய பேர். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அதுவுமே வந்து மோட்டிவாக இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது முற்றிலும் இலவசமே. அண்ட் அவ்வளோதான் இவ்வளோ நேரம் புரியுது பார்த்தா எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. டாடா.